புகிழியர்க்கோண் வெப்பழித்த புகழியற்கோண் கழல் போற்றி ஆலிமிசைக்கல் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி ஊழிமடி திருத்தொண்டர் பதம் போற்றி வாழி திருநாவலூர் வந் பதம் போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் எத்தனையோ வாழ்க்கையில் யோசனைகள் இந்த யோசனைகள்லாம் நடந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எது உண்மை எது பொய் நம்ம வாழ்க்கையில் நிறையா சிந்தனைகள் இருக்குது இந்த சிந்தனைகள்ல நம்ம வந்து ஜெயித்தாகணும் இதெல்லாம் என்னுடைய கனவு சார் இந்த கனவு எனக்கு ஜெயித்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன் நான் இல்லை நான் நிறையா பேர்த்த பார்த்துப்பேன் இப்படி சக்ஸஸ் பண்ணணும் என் லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் என் லைஃப்பில் வந்து முன்னேற்றம் அடையணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு கலை தெரிஞ்சிருக்கணும் அது சிவகலை இதைத்தான் நாளைய தினம் முப்பது ஐந்து ஆன்லைன் கிளாஸஸாக நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க சிவசூத்திர வகுப்பு இதோடைய லெக்சர் டென் டேஸ் இது அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கர்ம உலகத்தினுடைய ஞான ரகசியங்கள் தான் இந்த வகுப்பு இதில் எல்லாரும் கலந்துக்கலாம் பூஜை புனஸ்காரங்களை பற்றி சொல்லுவேலா சார் இல்லை ஜோதிட விஷயம் அதில் கண்டென்ட் நிறையா இருக்குமா இல்லை அப்போ என்ன சார் அது நீங்கள் பங்கெடுத்து பாருங்கள் உங்களுக்கு அதில் பெரிய மாற்றம் லைஃப் சேஞ்சஸ் தெரியும் சரி இன்றைய இந்த நிகழ்ச்சி வந்து நானும் சேரணும்னு நினைக்கிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது நிறைய திருஷ்டி போகணும் நிறையா வந்து பிரச்சனைகள்லாம் நிறையா சால்வ் பண்ணிகிட்டே வரோம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தீரணும் சார் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு நான் ஏற்கனவே ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சொன்னதை ஆன்மீக டிப்ஸாக இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் பைரவ தீபம் இந்த பைரவ தீபம் ரொம்ப விசேஷகரமாக பைரவ தீபம்ங்கிறது திரியில் சிகப்பு போட்டு திரியில் குங்குமத்தை தடவி அதை நல்ல நிலை சாயந்தர நிலையில் அதாவது நம்ம வாசப்படி கீழே வெளியில் நிலையில் ஏற்றணும் அந்த வாசப்படிக்கு கீழே ஏற்றுறது ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாயணமாக ஓம் பைரவாயனமகனு சொல்லிகிட்டு ஏற்றணும் எத்தனை நாள் சார் டெய்லி நிறைய திருஷ்டிகள் போகும் மாற்றங்கள் கொடுக்கும் சரி இன்றைய தினத்துக்குண்டான நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில் குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்த மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதுதான் குரு பகவானுடைய நட்சத்திரம் இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன தெரியுமோ சனி பகவானுடைய ராசி அவருக்கு உண்டான ராசி அவர் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகள் இரண்டு ராசி அது என்ன கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு ஊர் அந்த ஊரில் பெரிய பூகம்பம் வர்றதா அதாவது தண்ணி பூகம்பம் வரதா பெரிய புயல் போது தண்ணி அந்த ஊர் பூரா நிறைய போகிறதா எல்லாரும் சொன்னால் ஓடி வந்து அந்த ஊரில் ஒரு சுவாமிஜிகிட்ட அவர் சொல்கிறார் சுவாமிஜி பெரிய பூகம்பம் வர்றது எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிடலாம் செய்தியில் சொல்லியிருக்கா அதெல்லாம் இல்லை எனக்கு இறைவன் பேரில் பெரிய நம்பிக்கை இருக்கு நீ போப்பா அப்படின்ட்டார் சாமி சொன்னா கேளுங்க நீங்க வாங்க நான் காப்பாற்றுறேன் வாங்க வாங்கு கெஞ்சான் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான் திருப்பி அவன் போய் அந்த இடத்துல போய் சொல்றான் எப்பா அவர் வரமாட்டேங்கிறான் நான் கூப்பிட்டா அவரை நீயா கூப்பிடு ஒருத்தன் இன்னொருத்தர் ஓடி வந்து சாமி பாருங்க படகெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம வந்துருங்க நம்ம அக்கறைக்கு போயிடுவோம் பெரிய தண்ணீர் வரப்போகிறது அதனால் நம்ம போயிடுவோம் வாங்க நீ வேணா போ உன்ன வேணா இறைவன் காப்பாற்ற மாட்டேன் நான் எப்போது சதா காலம் இறைவனை ஜபிச்சுன்னு இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அவர் என்னை காப்பாற்றுவார் நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்றார் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற கொஞ்ச நேரம் ஆகிறது இப்படி பூகம் வர்றது கொஞ்சம் உயரத்தில் அந்த சுவாமிஜி மரத்தினுடைய கொஞ்சம் உயரத்தில் ஏறி உட்காந்துருக்கார் மேலேருந்து மிலிட்ரி வந்து ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அங்கேருந்து கயிறை போட்டு கேட்குற சுவாமி வாங்க நாங்கள் காப்பாற்றுறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றார் இப்போ அவர் சொல்கிறார் இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கு நீ போப்பா மற்ற எத்தனையோ பேர் இருக்கா அவளை காப்பாற்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் திருப்பியும் கேட்குறார் திருப்பி இவரை எடுக்க போகிறார் இவர் தள்ளி தள்ளி போகிறார் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் போயிடுச்சு பெரிய பூகம்பம் வருது எல்லா ஊரே அடிக்குது கரெக்டாக இவர் நின்றுருக்கிற மரத்தை நோக்கி வேகமாக அடிக்கிது மரம் சாஞ்சிருது இவர் அப்படியே உருண்டு போகிறார் உருண்டு போய் ஒரு இடத்துல இடிக்கிறார் மண்டையில் அடிபடுறது ரத்தம் வர்றது அப்படியே போயிடுறார் மேலே போகிறார் இறைவன்ட்ட போய் இறைவா நான் எவ்வளவோ நம்பியிருந்தேன் உன்ன என்னை காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன்னு நம்பியிருந்தேன் என்னை போய் இவ்வளோ படுத்திட்டியே நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டார் பகவான் சொன்னாரான் அடப்பாவி எடுத்த உடனே ஒருத்தரை நபரை ஓடி வர வச்சேன் அவன் தான் காப்பாற்றுனா பார்த்தது உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வானு கூப்பிட்டான் அப்பையும் போல அடுத்தது ஒருத்தர் போட் எடுத்துன்னு வந்தார் அப்பையும் போல ஹெலிகாப்டரில் வந்து உனக்கு கயிறு போட்டு வானு கூப்பிட்டார் அப்பையும் நீ போல இத்தனை ரூபத்தில் வந்ததே நான் தான்ப்பா அது உன்னால் பார்க்க முடியலையேன்னு சொன்னார் அப்போதான் தெரிஞ்சுதான் அகா தப்பு பண்ணி விட்டு பல ரூபங்களில் இறைவன் நம்மளை காப்பாற்றின் இருக்கா நமக்கு தெரிகிறது அதை உணர்றதில்ல அவ்வளோதாங்க அதை உணர்ந்து பாருங்கள் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி இன்றைக்கி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் தானே பலாபலன் பார்க்க முடியும் அப்போது பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்கப்படும் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவ வருஷம் வைகாசி மாதம் பதினைந்தாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் இன்றைய திதி திருதியை காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசேஷம் ரிஷபராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி பார்த்துட்டேன்னா அக்னி நட்சத்திரம் பூர்ண நிவர்த்தி அதாவது நேற்று இரவே முடிஞ்சுது எட்டு மணி எட்டு நிமிடத்துலேயே உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பஞ்சாங்க குறிப்புகளில் நேற்றும் நிறையா பார்த்துட்டேன்னா தின கேலண்டரில் இன்றைக்கும் நம்ம போட்டிருப்போம் ஆக அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி நேற்றைய தினம் முடிஞ்சுது இன்னையோட அது பூர்ணமாகிடுது சங்கடார சோகத்தி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம் பிள்ளையாரை மனதார வேண்டிக்கணும் சங்கடங்களை போக்குவார் இன்னைக்கு மனசில் எத்தனையோ சங்கடங்கள் இருக்கு இல்லையா அந்த சங்கடத்தை போப்பார் விநாயகா விக்னேஸ்வரா முன்னவனே பிள்ளையாரப்பான்னு மனதார வேண்டுங்க ரூபமுடையவர் ஓமெனும் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் சித்தி புத்தி செல்வத்தின் ஞான அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவரை வேண்டிக்கோங்க நிச்சயம் குறைபாடுகள் தீரும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா்கள் புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான அற்புத பலாவலன்களை இதோ பார்க்க போகிறோம் ராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் பெருமைப்படக்கூடிய நல்ல நாள் ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு பாராட்டுதல்கள் வரும் நம்ம முயற்சி பண்ணதுக்கு நல்ல பலன்கள் இருக்குது பெரிய மனிதர்களுடைய பாராட்டுதல் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்குது படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது குழந்தைகளை வச்சு பெருமையாக நினச்சிக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சில பேர் திருஷ்டிப்பட்ட மாதிரி சில சண்டைகள்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி வந்து கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவேன் இந்த காதில் வாங்கி அந்த காதலை விட்டுருவோம் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதி கூடி வரும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவா ஹோல்சேல் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்க பண சம்பந்தமான விஷயங்கள் டீலிங் பண்ணிட்டு இருக்கவழ்க்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஃபினான்ஸ் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் நிறையா காரியம் இயல்பாகவே நல்லபடியாக நடக்கும் அதில் போய் நம்ம பேசி சில நேரம் குழைப்பு யாரோ வந்து அதில் குழைப்பு அதை போட்டு அந்த காரியத்தை நடவிடாமல் பண்ணியிருக்கோம் பெருசாக ஒன்றும் யோசிக்காதீங்க யதார்த்தமாக விடுங்க அந்த காரியங்கள் நடக்கும் மிருகசீரிஷம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு அவா எதா சொன்னாள் இவா இதாக சொன்னான் சின்ன சின்ன பிரச்சனை பெருசாக யோசிக்காது யதார்த்தமாக விடுங்க கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஓரிரு நாட்களில் சில முக்கியமான முடிவுகள் எடுங்க இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளை அமைதியாக மனசில் வச்சுக்கோங்க முடிந்த வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே முயற்சிகள் பலனை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில விரயங்கள் யதார்த்தமாக நடக்கும் கவலைப்படாதீங்க லாபங்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை இடமாற்றம் அதே சமயத்தில் பார்த்துட்டோம் திருமண காரியங்கள் சீமந்தம் எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல நல்ல விசேஷங்களை பற்றி உட்காந்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சொந்த பந்தங்கள் யாராவது ரொம்ப வாழ்க்கை ஏதேனும் முடியலனா அப்பப்போ வருத்தப்படுவேன் அவளுக்கு உகந்த உதவிகள் எடுத்து செய்வது இன்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களை லாபங்கள் குவியக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்தோம் பணம் பொருளாதாரம் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும் சில நேரம் நண்பர்கள் மூலமான சில விஷயங்களை அழகாக நிறைவேற்றி சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கோ அதை இன்னும் பெருசாக எப்படி பண்ணுறது நல்ல மேன்மைப்படுத்துறது எப்படின்னு யோசிப்பேன் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கா ஆர்கானிக் ஃபுட் சம்பந்தமாக பண்ணியிருக்கா சினிமா சம்பந்தமான துறைகளில் இருப்பா மியூசியனாக இருந்துருக்குவா கொடியோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கையில் அனுகூலம் கூடிய ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறமஞ்சல் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி சம வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடுங்க சிம்மராசி என்பவர்களை மேன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடியதாக கூடியதாக இருக்கும் சில நேரம் யதார்த்த மறதிகள் இருக்கும் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பண்ணிப்போம்னு சொல்ல விஷயங்கள்லாம் அப்படியே விட்டு போடும் நம்ம ஸ்பீடுக்கேற்ற மாதிரி வா இல்லையே நம்மளுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வா இல்லையேங்கிற யோசனைகள் இருக்கும் அப்பப்போ சில நேரங்கள் குடும்பத்துக்குள்ளே நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்தை சொல்லுவா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இவா என்ன கருத்து வேறுபாடு மாதிரி சொல்கிறான் நம்ம தானே காசு என்ன வெளியில் போக வேண்டாம் அங்கே பண்ண வேண்டாம் இதை பண்ண வேண்டாம் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால் வேறு ஒன்றுமே கிடையாது உங்கள் மேலே எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அக்கறையினால் யார் திட்டுவா யார் பேசுவான்னு படுத்தலாம் உங்களை பிடித்தவா தான் உங்களை பற்றி பேசுவாள் உங்கள் மேலே அக்கறை இருக்கங்காட்டி தான் சொல்கிறா அதை மட்டும் எடுத்துகிட்டேன்னா போதும் வேறு எல்லாமே சாதாரணமாக வரையும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குன்னால் நல்ல நாள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குன்னால் அற்புதமான நாளாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும் சில முயற்சிகள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு இல்லை நாளானிக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளிப்படுவேன் அப்படி இல்லாமல் நன்றே செய் இன்றே செய் இப்பொழுதே செய் எல்லா காரியங்களும் எடுத்து உடனே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகின்றிருக்கும் வியாபார விஷயங்களில் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் ஸ்டக்கான பணத்தை சரி இதை இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது வேறு விதத்தில் என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துளாராசி அன்பர்களே நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை அழைச்சல் இல்லாமல் ஒரு காரியத்தை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு நினச்சா அதுக்கு மட்டும் காரியமே நடக்க மாட்டேங்கிறது என்னடா அப்போ அது ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் இதில் போட்டு குழப்பின்ண்டே இருக்காதுங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும் வேலையாட்கள் மூலமாகவும் சரி வீட்டில் வாழ் மூலமாகவும் சரி சரி நம்மளே இந்த காரியத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை ஆள் வச்சு பண்ணாலும் நீங்கள் போய் அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க அதன் மூலமாக திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் விஷயராசி என்பர்களே நிறைய சிந்தனைகள் மனசில் தோணும் உயர்ந்த யோசனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் பணம் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி மருத்துவ சம்பந்தமா இருந்தவா மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம் டாக்டராக இருந்துகிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கைக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதெல்லாம் தட்டி போன காரியங்கள்லாம் திருப்பி தொடர்ந்து முயற்சி பண்ணி அதன் மூலமாக பண வரவுகள் சேரக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நமக்கே தெரியாமல் இருந்தது இப்போது ஒரு சில விஷயங்கள் புரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தபோது நம்ம அழகாக பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அதுமாதிரி கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடியோர் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது இனம் கருணி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு தனுராச என்பர்களை உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தினம் சில நேரங்கள் பார்த்துட்டுலன்னா நம்ம இப்படி தான் உதவி செய்யணும் ஆனாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிப்பேன் நமக்கே தேவைப்படுறது இருந்தாலும் ரொம்ப தெரிஞ்சவா உதவி கேட்கும்போது நான் என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருக்கும் அதனால் தெரிந்த வாழ்க்கை கேட்ட வாளுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதே சமயத்தில் பேங்க்கில் லோன் எதிர்பார்த்தவா பிஸ்னஸ் லோனு அதே பர்சனல் லோனு ஹோம் லோன் இதெல்லாம் எதிர்பார்த்த வாழ்க்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு போய் அதுவங்களுக்கு வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நண்பர்கள் அதை பற்றி விவரம் தெரியல அதை பற்றி ஒன்றுமே தெரில அவளை வச்சு பண்ணணும்னு சொல்லும்போது மட்டும் கவனம் என்பது தேவை எப்பவுமே பார்த்துட்டு இல்லைனா ஹாராஸ்கோப் பார்த்துட்டு எந்த காரியத்தையும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுராசி நண்பர்களே மகராசினியர்களே சங்கடப்பட்டு எந்த காரியம் ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க உண்மைதான் அந்த மாதிரி சங்கடப்பட்டோ கவலைப்பட்டோ அதாவது ஒரு விஷயத்தில் நடந்தது நடந்துட்டுருக்கு எதிர்கால வாழ்க்கை பற்றி ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கி கொடுக்கணும் பயத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து அதுக்கு முழு நேரத்தை செலவழிக்காதீங்க அதிலிருந்து விடுபடுறதுக்குண்டான விஷயங்களில் முழு நேரத்தை செலவு பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்க மருத்துவராக இருந்துகிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கவங்க ஜிம் ட்ரைனரா இருந்துகிட்டு யோகா ஆசிரியராக இருந்துருக்க வாழ்க்கைக்கு கோயில் அச்சராக இருந்துருக்கிறவங்களுக்கு கோயிலில் திருப்பணி பண்ணிட்டு இருக்க வாழ்க்கைக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் தடங்களான எல்லா வேலைகளும் இறைவன்ட்ட விட்டுருங்க எல்லா காரியங்களும் வெற்றியாக என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே அப்பப்போ சில அலைச்சல்கள் இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது நடக்காத விஷயத்தை திருப்பி எடுத்து அதை முயற்சி பண்ணுவேன் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம சொன்ன வேலைகளை நம்ம நினைத்தாப்பலாம் அவள் பண்ண மாட்டா அதில் சில நேரங்கள் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொஞ்சம் நேரத்தில் அது மாறி இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் பொருளாதாரங்கள் மேன்மைப்படக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும் ஆன்மீக சம்பந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு மன திருப்தி வரும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்றவாளுக்கு அனுகூலியம் கூடிய வரும் கும்பராசி என்பவர்களுக்கு எடுத்த டிசிஷன் மற்றவாளுக்காக சில நேரம் மாற்றிப்பில் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ணந்த நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராஜ் என்பர்களே நல்லதையே சொல்லு நல்லதையே செய் நல்லதையே பேசுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க சில கெட்ட விஷயங்கள்லாம் அப்பப்போ யாராவது சொல்லும்போது காதிலே வாங்கிக்காதீங்க பாசிட்டிவான திங்கிங்கில் போயிடுங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அருமையான நேரம் இருக்கும்போது அதற்குண்டான காரியத்தை பயன்படுத்திக்கணும் காலத்தை விட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் அதனால் முயற்சி செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் புதிய யோசனை கை கொடுக்கும் நல்ல நல்ல காரியங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை அதை அதை இன்னும் உணர்ந்து செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி அற்புதமான நாள் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தினாலே பிள்ளையார் பிள்ளையார் மட்டும் பாருங்களேன் அற்புதமான வழிபாட்டுக்கு உண்டானவர் சொல்லுவாள் கானாபத்தியம்னு சொல்லுவாள் பிள்ளையாரோட வழிபாட்டுக்கு கானாபத்தியம்னு சொல்லுவாள் என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து எத்தனை சுவாமி படம் இருக்கோ இல்லையோ பிள்ளையார் படம் இல்லாத இருக்காது இல்லைன்னா பிள்ளையாருடைய விக்கிரகங்கள்லாம் இருக்குது நம்ம வந்து விக்கிரகங்கள் போது அப்பப்போ பயப்படுவோம் வழிபடும் போது இது பண்ணலையோ அது பண்ணலையோன்னு சொல்லுவோம் ஆனால் பிள்ளையாருக்கு அப்படி கிடையாது நம்ம வீட்டில் ஒரு குழந்த மாதிரி பிள்ளையார வச்சுருப்போம் ஒரு குழந்தை கையில் வச்சுட்டு பிள்ளையார இப்படி அப்படியே ஆடித்துனா கூட பெருசாக பயப்பட மாட்டோம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் ஒரு ஒரு விக்கிரகம் மாதிரி அதை வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருப்போம் வீட்டினுடைய வரவேற்புறையில் பிள்ளையாரை வச்சுட்டுருப்போம் அதே சமயத்தில் எல்லா இடங்கள்லையும் பிள்ளையார வச்சுருப்போம் அதுதான் பிள்ளையாருக்கு உண்டான சிறப்பு அப்படின்னு சொல்கிறது பூஜைகள் பண்ணும்போது இவருக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இல்லாமல் ரெண்டு அருகம்புள்ள போட்டால் பண்ணணும் போதும் மனதார வேணால் போதும் நம்மக்கிட்ட வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதே ஒரு பெரிய உண்மை தான் ஆக பிள்ளையார் வழிபாடு இன்றைக்கி சங்கடார சதுர்த்தி நம்மளுடைய தொழில் தடங்கள் நோய் இன்றைக்கி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நம்ம இருப்போம் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பிள்ளையார் வழிபாடு இன்றைக்கி சங்கடார சுகரத்தைக்கு எனக்கு செல்வம் வேணுங்க லக்ஷ்மி கணபதியை வேண்டிக்கணும் என் குழந்த நன்னா படிக்கணும் வித்யா கணபதியை வேண்டிக்கவும் நான் அண்ணா டான்ஸ் ஸ்கூல் சேர்ந்து நாட்டிய ஆடின்னு இருக்கேன் ஸ்கூலில் போய் சர்தன கணபதியை வேண்டிக்கங்க அதேமாரி சங்கடங்கள்லாம் போகணும் சங்கட சதுர்த்தி விநாயகரை வேண்டிக்கவும் அதே மாதிரி எனக்கு எல்லா விஷயங்களும் நிறைய உடல் உபாதைகள் இருக்குது இதெல்லாம் போகணும் எனக்கு அப்போது உடம்பை வந்து பலப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சித்தி கணபதியை வேண்டிக்கும் ஒரு காரியம் நடக்கணும் அதுக்கும் சித்தி கணபதி ஒரு காரியத்தில் நிறைய யோசனையாக இருக்குது அந்த யோசனையிலேருந்து எனக்கு தெளிவு கிடைக்கணும் ஞான கணபதியை வேண்டிக்கோங்க இப்படி விநாயகப் பெருமானை நம்ம என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனைக்கெல்லாம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ரூபம் சொல்லக்கூடியது பிள்ளையார் இந்த பிள்ளையார் உடைய தும்பிக்கை ஓம்கார வடிவம் உடையது அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கையில் இருக்கக்கூடிய கலசம் பார்த்துட்டு அமுத சுரபின்னு சொல்லுவார் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை எடுத்து தரக்கூடிய அற்புத சக்தி கொண்டவர் பூர்ண கும்பத்தினால் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம் பிள்ளையார் மங்களத்தை உண்டாக்கக்கூடியவர் பிள்ளையார் அப்பேற்பட்ட பிள்ளையாரை விநாயகர் அகவல் படித்து தகவலை பெறுவோம் இன்றைய சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டை நம்ம வந்து குழக்கட்ட அதே மாதிரி பிள்ளையாருக்கு உகந்த அருகம்புல் வச்சு வழிபடுவோம் பெரிய மாற்றம் நமக்குள்ள உண்டாகும் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது நாளை ரொம்ப அற்புதமான நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நெகட்டிவ்லேருந்து நான் பாசிட்டிவ்க்கு வரணும் சார் என் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை கர்ம உலக ரகசியம் கார்மிக் வேர்ல்டு இதில் இருக்கக்கூடிய ஞானத்தை தெரிந்து உண்டான அற்புதமான ஒரு கலை சிவ கலை சிவசூத்திர வகுப்பு இந்த சிவசூத்திர வகுப்புகளை நான் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் தொடர்பு கொள்ளுங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை அந்த இடத்துல பார்க்க முடியும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுகிற ஜோதிஷ ஜோதிஷகலாரத்ன மகேஷ வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா